சேலத்தில் கடந்த 2014 ஆண்டு 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் 5 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அளித்து சேலம் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, இந்த தீர்ப்பு குறித்தும் இந்த வழக்கு குறித்தும் ஒருமுறை உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். அதாவது சேலம் வாழப்படை அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த வழக்கில் குற்றவாளிகளான 5 பேருக்கும் இன்று சேலம் மகிழா நீதிமன்றத்தில் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளனர். அதாவது குறிப்பா கடந்த 2014 சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள சென்றாயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி, அதாவது பூங்கொடி என்ற சிறுமியை அவரது வீட்டில் குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த போது 5 பேர் கொண்ட கும்பல் அந்த சிறுமியை கடத்தி சென்று பக்கத்தில் உள்ள மலை கரட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த கொடூர வழக்கில் அவரது பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வாழப்படை காவல்துறையினர் அதே பகுதியைச் சேர்ந்த பூபதி, ஆனந்த் பாபு, பிரபாகரன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகிய 5 பேரை வாழப்படை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கானது சேலம் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கடந்த 12 ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அன்றே தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் அந்த வழக்கானது கடந்த 19 தள்ளி வைக்கப்பட்டது. அன்றும் தீர்ப்பு வரும் என்று எல்லோருடையும் பரபரப்பாக காணப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வெளியாகும் என நம்பிக்கையில் பத்திரிகையாளர்களும் அனைத்து சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 5 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 5 பேரையும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கானது சேலம் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த தீர்ப்பை எதிர்பார்த்திருந்த அனைவருக்கும் காலை முதலே பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதன் காரணமாக அவரது இந்த வழக்கு விசாரணையில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள 5 பேரின் குடும்பத்தினரும் காலையில் இருந்து நீதிமன்ற வளாகத்தில் காத்திருந்தனர். இன்று சரியாக 4 மணி அளவில் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்டு 2014 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு சேலம் மகிழா நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் திருமலை வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி திருமலை.